ஐயா, எனக்கு வயசாயிடுச்சு. இனிமே கோவில் குளம்னு யாத்திரை போக வேண்டிதான். முன்ன மாதிரி யாரையும் கண்டபடிய திட்ட முடியல, பட்டு பட்டுனு அடிக்க முடியல. இனிமே உங்களை முழுசா கவனிச்சுக்கிறதுக்கு எனக்கு பதிலா என் புள்ளைய அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவனை நீங்க வேலைக்கு வச்சுக்கணுங்க ஐயா. பெரியசாமி, பெரியசாமி வாராஜா, பெரியசாமி ஐயா கூப்பிடுறாரு, வாராஜா வா. இவன் தாயா என் புள்ள, வணக்கம். என்னையா உன் மாமா உன்ன மாதிரி இருக்கான்? என் புள்ள என்ன மாதிரி இல்லாம பின்ன உங்க மாதிரி இருப்பான். மூஞ்சி உன்ன மாதிரி இருந்தா பரவாயில்ல, வாய் உன்ன மாதிரி இல்லையே. பெரியசாமி, இதுவரைக்கும் ஐயாவுக்கு எல்லாமே நான் தான், இனிமே அவருக்கு எல்லாமே நீ தான். அவர் நடந்தா அவர் காலுக்கு நீ செருப்பா இருக்கணும், அவர் படுத்துக்கிட்டா அவர் உடம்புக்கு நீ போர்வியா இருக்கணும், அவர் சாப்பிட்டா அவருக்கு முன்னால் நீ இலையா இருக்கணும், அவர் பல்லு தேய்ச்சா அந்த பல்லுக்கு நீ பேஸ்டா இருக்கணும், அவர் வாய் கொப்பளிச்சா அந்த வாய்க்கு நீ நல்ல தண்ணியா இருக்கணும், அவர் மொத்த சொத்துக்கு நான் வாரி இருக்கேன். அப்பனும் மௌனம் சேர்ந்து ஏன் சொத்தை பங்கு போடுறீங்க? நீ உள்ள போ, நீ நான் வெளியே போறேன். உங்க பிள்ளைய நீங்க பாத்துக்கிட்டு வேலைய ஐயாட சொல்லி ஒப்படைச்சிட்டீங்க, அதே மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருந்த உங்க கேண்டீனை என் பையன் ஒப்படைச்சே. ஐயா எனக்கு கொடுத்த அந்த டீ கேண்டீனை உன் பையனுக்கு நான் கொடுக்கணுமா? இந்த வீட்டுல நான் சம்பாதிக்கிறத விட பேக்டரியில வேலை செய்யற 1000 தொழிலாளி குடிக்காங்களே டீ, அதுதான் நான் சம்பாதிக்கிறேன். அந்த டீ கேண்டீன் அடிக்காதீங்க, நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நான் பாத்துக்கிட்டு டீ மாஸ்டர் வேலையத்தான் என் பையனை கேட்டேன், உங்க கேண்டீன கேட்கவே இல்லைங்க. ஐயோ, உன்ன தப்பா நான் புரிஞ்சிட்டேன். சரி, வருத்தப்படாத, என் புள்ள கிட்ட சொல்லி அந்த டீ மாஸ்டர் வேற உன் புள்ளக்கே தர சொல்றேன். என்ன இங்க எல்லாம் வரக்கூடாது மகனே? நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பனோட ஆசைய நிறைவேற்றி வைக்கிறியாப்பா. உங்க ஆசை என்னப்பா? அந்த கேண்டீன நமக்கு சொந்தமா இருக்கணுமா, இல்ல திறம கலெக்ஷன்ல பாதி தட்டிட்டு வந்துட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாப்பா, நம்ம உழைச்சி சம்பாரிச்சா அதுவே போதும். என் லட்சியம் எல்லாம் வேற ஒண்ணும் இல்லப்பா. எக்காரது கொண்டோ அந்த பெரிய சமட்டி நீ அறிவ கூடாது. அவன் என்ன அடிக்கணும்? எந்த நேரத்துல என் தாத்தா பொன்னிச்சாமி, அவன் தாத்தா வேலுசாமிட்டு அடி வாங்கினோ, அன்னையில இருந்து இந்த முனுசாமி அவன் புள்ள மாடசாமிட்ட அடி வாங்காத நாளே இல்ல. அந்த பரம்பரை அடி கொடுக்கிற பரம்பரை. என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின என் தந்தையே, உன்னுடைய பெயரையும் புகழையும் அறிவையும் ஆற்றலையும் அப்படியே காப்பாற்றி உன் வழியே நடப்பேன். எல்லாத்துக்கும் மேலாக உன் லட்சியத்தை நிறைவேற்றுவேன். அதுதான் அந்த பெரிய சாமிட்டு அடிவாங்க கூடாதுங்கிற லட்சியம். யார் இவர்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா? இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாட்டுற? நல்லா பாடுறா, செவத்துல கண்ண கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு வந்து செவத்துலயே மாட்டுற? இங்க பாடுறா, இது யாரு? இவர் போட்டோவுக்கு பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிற. ஆமா, அறிவு ஆற்றல் பேரு புகழ் யாருக்குடா? கொப்பனுக்கா? அவனுக்கு ஒழுங்கா அடுப்பூதவே தெரியாது. அவன் ஊதி ஊதி அவன் வாய் தாண்டா பெருசா இருக்கு. ஏண்டா என் மண்ண அடிக்கிற? காரணம் இல்லாம அவன் அடிச்ச நீ ஏங்கிட்ட அடி வாங்குவ? இல்லங்க ஐயா. என்ன இல்லங்க ஐயா? நல்லங்க ஐயா, உன் கைய ஜாக்கிரதையா வச்சுக்க. இல்ல அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது, ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். ஜாக்கிரத. என் மகன் எப்படா நீ மிரட்டலாம்? நான் கஷ்டப்பட்டு வாங்கின கேண்டீன்றது, வருஷா வருஷம் இதுக்கு எவ்வளவு பணம் டெபாசிட் கட்டுறேன் தெரியுமா? எங்க அப்ப போட்டவே இந்த கேண்டீன்ல மாட்டல, அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை கையால அடிச்சா பத்தாது, காலாலேயே மிதிக்கணும். ஏ மகன, நீ அவனரா? நான் போதும் போடா. சரிப்பா. இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, ஏன் பிறந்தாய் மகனே? எந்த நேரத்துல எந்த பாட்டை போடுறா? மாஸ்டர் ஒரு டீ போடுப்பா. யாருப்பா மாஸ்டர்? நான் தான். நீ என்ன மாஸ்டர்? டீ போடுறல்ல. அப்ப பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்குற மாஸ்டர் யாரு? போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் யாரு? குழந்தைகளுக்கு ட்ரில் சொல்லி கொடுக்குற ட்ரில் மாஸ்டர் யாரு? என்னன்னா நீ வெளி உலகமே தெரிய மறந்துட்டீங்க. சினிமாவில டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர். ஓ, ரிங் மாஸ்டர் சொன்னாதான் சிங்கமே படிக்கட்டுல கால் எடுத்து வைக்கும். மறுபடியும் சொன்னாதான் இன்னொரு கலர்த்து
படிக்க மட்டும் மாசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, காலை படிக்கல வைக்காது. ஐயோ அண்ணா, இது ஏடி இல்ல சிங்காடி. அதுலயே நான் கொஞ்சம் வீரமான ஜாதி ஏட்டா, அதான் அடிச்சோண்டு ரத்தம் தெரிச்சு. என்ன ஜாதி? காதை கொடுங்க. அப்ப எங்க ஜாதி அடிச்ச ரத்தம் வராதா? வராது. இங்க வா. ஐயோ என்ன ரத்தம் வந்துருச்சு! எங்க ஜாதி அடிச்சால் ரத்தம் வரும்டா. அப்படியா? நான் ஆயிரு ரத்தம் வருதான்னு பார்த்தேன், வருது. நான் முஸ்லிம், ரத்தம் வருதான்னு பார்த்தேன், வருது. நான் ஐயர், ரத்தம் வர்றதான்னு பார்த்தேன், வர்றது. நான் கிறிஸ்துவன், ரத்தம் வருதான் பார்த்தேன். மற்ற ஜாதிக்கெல்லாம் ரத்தம் வர்றத பார்த்தேன், நான் முதலியாரு. ரத்தம் வருதுப்பா, ஒத்துக்கிறோம்ப்பா. எந்த ஜாதி அடிச்சாலும் ரத்தம் வரும். நீ போ, போங்க போங்க, வேலை பாருங்க. தம்பி நீ வா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன ஏண்டா தேவரேன்ற இந்த என்ன சிங்கம் கதையை சொல்லி ஜாதி சண்டை இழுத்து விட்டு என்ன கொல்ல பாத்தியடா? பாடுறா, இங்க பாடுறா. உன சும்மா போறா. யாருப்பா இங்க கேண்டீன் முதலாளி? என்ன கிண்டல் பண்றீங்களா? யார் வந்தாலும் எவ முதலாளி என்ன பார்த்தா கிளியர் மாதிரி இடம் தெரியுது. நீ ஏதோ முதலாளி சொல்லி வச்சுடா. ஐயோ அண்ணன், சத்தியமா அப்படி சொல்லுங்க. எப்படி அவன் கேக்குறான்? டேய், இந்த கடைக்கு நான் தான் ஓனர், இங்க வர லாப நஷ்டம் எல்லாம் எனக்கு தான், இங்க எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. அப்ப வா. என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? அம்மா உள்ள வாமா. இவதான் என் பொண்ணு. காலையில பால் வாங்க வந்தப்ப இவகிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? பால் நீ கரப்பியா இல்ல உங்க அப்பா கரப்பாரான்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், எங்க அப்பா இல்லாத நேரத்துல நான் தான் கரப்பேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, மாட்டுக்கு திடீர்னு பேச்சு வந்துருச்சுன்னா அது என்ன பேசும் தெரியுமான்னு கேட்டுட்டு சொன்னாரு. சீ, வெக்கமா இருக்கு. பாரியா, என் பொண்ணுக்கு பால் உணர்ச்சிய தூண்றாயா இவன்? அதுக்கு ஏன் என்ன அடிச்சா? முதலாளி ஒழுங்கா இருந்தா தொழிலாளி இப்படி எல்லாம் செய்வானா? ஐயோ, அவனை ஒழுங்கா அடிச்சு வளர்த்திருந்தீன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருப்பானா? இனிமையாவது அவனை ஒழுங்கா இருக்க சொல்லு. வாமா போலாம். போயா, ஊர்ல நடக்க நடந்து போச்சா? சரியா நாடு. தம்பி ஒன் மினிட், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். அன்னைக்கு ஜாதி சண்டை இழுத்துட்டு அடி வாங்க வச்ச, இன்னைக்கு பால் உணர்ச்சி தூண்டுட்டு அடி வாங்க வைக்கிறியா? என்ன பார்த்தா உனக்கு இடிச்சு வாங்கினாட்டி போட்டு உடனே, அதனால அடிக்காதீங்க. உனக்கு ஸ்பெஷலா வட போட்டு அடிக்கணும். அப்பா இனிமே உங்களால அவனை அடிக்கவே முடியாது. டேய் பாவம், உங்க அடிக்க பயந்துட்டு அவர் இப்படி ஆயிட்டாரு. அப்படி என்ன ஆயிட்டா அவன்? போய் பாரு. இனிமே டே போட்டு கூப்பிட கூடாது. வாங்க சாமி, இருங்க சாமி, உட்காருங்க சாமி, எந்திரிங்க சாமி, அப்படிதான் சொல்லி கூப்பிடுறோம். டே போட்டு கூப்பிட்டீங்க அப்புறம் ஐயப்பா கோவிச்சுக்கிடுவாரு. எல்லாரையும் சாமி சாமின்னு கூப்பிட்டு குருவிக்கார சபரிமலைக்கு மாலை படவும் அவனை எல்லாரும் சாமி சாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அவனை பார்த்துதான் இப்படி ஆயிட்டேன். நான் என்ன உங்களை வேணும்னா சாமி அடிக்கிறேன், நீங்க அடி வாங்குற மாதிரி நடக்கிறீங்க சாமி, அதனால நான் உங்களை அடிக்கிறேன் சாமி. இனிமே அப்படிலாம் நடக்க மாட்டேன் சாமி. சரி சாமி, கலெக்ஷன் எடுங்க. அதெல்லாம் செலவாய் போய் சாமி. மாலை, டிரெஸ், அன்னதானம், இதுக்கெல்லாம் ஏது பண்ணா? அதென்ன சாமி, ஏன் காசு எடுத்து நீங்க அன்னதானம் பண்ணிருக்கீங்க சாமி? மாலை போட்ட உடனே 50 பிச்சைக்கார சாமிக்கு சோறு போடணும் சாமி. ஓஹோ, பிச்சைக்கார சாமிக்கு சோறு போடுற அளவுக்கு நீங்க லட்சக்கார சாமி ஆயிட்டீங்க. அது சரி சாமி, மலைக்கு எப்ப போறீங்க? ஐயப்பன் எப்ப கூப்பிடாரோ அப்பதான் போவேன். ஐயப்பன் என்ன உங்களை லெட்டர் போட்டு கூப்பிடுவாரா இல்ல எஸ்டேட்டில் கூப்பிடுவாரா? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும் சாமி. என்ன சாமி? குடுப்பன. ஆமா சாமி, ஆமா சாமி. சாமி ஒன்ன மட்டும் இந்த மனசுல திடமா வச்சுங்க சாமி. நீங்க என்ன வேஷம் போட்டாலும் அது நம்ம கிட்ட அடி வாங்குற வேஷமா தான் சாமி இருக்கும். சாமி கொஞ்சம் பெண்டிங் பிளீஸ். சாமி பெண்டிங் பிளீஸ். சாமியே இந்த இடத்துல தோப்பு, இந்த இடத்துல தோட்டம்,
இந்த ரெண்டு இடத்திலேயே குழந்தைகள் விளையாடுற சறுக்கு விளையாட்டு தூரி, இந்த டூ சைட்லயே குளம், இந்த இடம் அதான் உங்களுக்கு சமாதி வைக்கிற இடம். மாடல் பாருங்க, இது புடிச்சிருந்தா சொல்லுங்க, பின்னால ஓகே சொல்லுங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. அது பிடிக்கலையா? இத பாருங்க, இதுல மணிமண்டபம் கட்டலாம். இந்த ரெண்டு லேடிஸ் பொம்மையும் வித்தவட் துணி, உங்க ஆவி சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்காகவே இதை ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்காத சமாதி கட்டினா நீங்க வருத்தப்படுவீங்கல்ல, அதனாலதான் நீங்க உயிரோடு இருக்கும் போதே உங்களுக்கு பிடிச்சமான சமாதி கட்டுறதுக்கு இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். உலகத்திலேயே தனக்கு சமாதி இப்படித்தான் இருக்கும் சொல்லிட்டு சாக போற முத ஆளு நீங்க தான். இதெல்லாம் ஹிஸ்டரி, பின்னால பேசுவாங்கல்ல. இப்பவோ அப்பவோ, இன்னைக்கோ நாளைக்கோ, இந்த நிமிஷமோ அடுத்த நிமிஷமோ நீங்க சாக போறது உறுதி. அதுக்குள்ள இந்த கல்லு மண்ணு சிமெண்ட் இதுக்கெல்லாம் பணத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க படுக்கிற அளவுக்கு குழியை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் பூசி முழுகிடுவேன். பானாம் இப்படியே பேசிட்டு இருந்த உன்னை நிக்க வச்சு சமாதி கட்டிடுவேன். அதுக்காவது பணத்தை கொடுங்க, நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். போடா போடா. பாத்தீங்களா, இப்ப யார் வந்தாங்க? நான் தானே வந்தேன். சமாதி கன்ஃபார்ம், அதுல நோ சேஞ்ச்.